ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொரி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ 100 கிராம் பொரி எடுத்திருக்கேன். அதாவது இந்த கப்பால் ஒரு 5 கப் எடுத்திருக்கேன். 100 கிராம் பொரி. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று, அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொரியை தண்ணியில் போட்டு நனைச்சி எடுத்துக்கணும். ஜஸ்ட்டு அது நனைஞ்சா போதும். அதுக்கப்புறம் அதை அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதோ இது மாதிரி ஃபுல்லாக நனைச்சி புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு நல்லா சூட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போடலாம். அடுத்தது தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டு வதக்கலாம். இந்த பொரி போட்டலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸ் நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இப்போ பொரி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம்.
தேங்க்யூ.